அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இலங்கையின் வடபகுதி நகராக கருதப்படும் மன்னார் நகரமானது மிக முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று ரீதியான ஒரு நகரமாக கருதப்படுகிறது. மன்னார் நகரத்திற்கும் தென்னிந்தியாவுக்கும் இடையிலான தொடர்புகள் மிகவும் கூடுதலாக காணப்படுகின்றன. மன்னாரில் இருந்து தமிழ்நாட்டில் உள்ள கரையோர பிரதேசங்களுக்கு கடந்த காலங்களில் பல்வேறு படகு சேவைகள் இடம்பெற்று வந்திருப்பதை நாம் வரலாற்றினூடாக காண்கின்றோம். தனுஷ்கோடி உட்பட பல்வேறு இடங்களுக்கு மன்னார் நகரில் இருந்து இந்த படகு சேவைகள் இடம்பெற்று வந்திருக்கின்றன. உலகின் பல்வேறு வரலாற்று ஆசிரியர்களும் மன்னார் நகரம் பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அரேபிய நாடுகான் பயணியான அரபு நாட்டவரான இபுன் பதூதா அவர்களும் இந்த மன்னார் நகருக்கு விஜயம் செய்திருக்கிறார்கள். மன்னார் நகரம் பற்றி வரலாற்று ரீதியாக நாம் அவதானிக்கின்ற பொழுது, குறிப்பாக அரபிகள் மூலமே இந்த மன்னார் என்ற பெயர் உருவாகியிருக்கலாம் என்று சில வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். குறிப்பாக மன்னார் நகரம் என்பது கரையோர மீன்பிடி மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தின் கடல் ரீதியான முக்கிய மையமாக காணப்பட்டது. இந்த இடத்தில், அதாவது மன்னாரில், முக்கியமான அல்லது பிரதானமான வெளிச்ச வீடு அல்லது லைட் ஹவுஸ் ஒன்று காணப்பட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். உயர்ந்த கோபுரத்தை உடைய பகுதிகளாக அது இருந்தமையினால் மினார் என்று இந்த பகுதியை அவர்கள் அழைத்து வந்தார்கள். குறிப்பாக பள்ளிவாசல்களில் காணப்படும் உயரமான கோபுரத்தை மினாராக்கள் என்று முஸ்லிம்கள் அழைப்பது வழமையாகும். அதாவது உயரமான கோபுரம் என்பது இதன் அர்த்தமாகும். இதன் அடிப்படையில் மன்னார் பிரதேசத்திற்கு அரபிகள், அதாவது வெளிச்ச வீடு அமைந்திருந்த அந்த பிரதேசத்தை அரபிகள் மினார் என்று ஆரம்பத்தில் அழைத்து வந்ததாகவும், பின்னர் இந்த மினார் என்ற பெயர் திரிபடைந்து மன்னார் என மாறியதாகவும் சில அரபு வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். இதன் அடிப்படையில் மன்னார் என்ற ஊரின் அடிப்படை அரபு மொழியில் இருந்து வந்திருக்கலாம் என்று சில வரலாற்று ஆசிரியர்கள் அபிப்பிராயப்படுகிறார்கள்.